நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் பார்க்க போகிறோங்க. இந்த ஃபர்டிலைசர் வந்துட்டு, அதாவது இந்த கரைசல் வந்துட்டு, நல்லா புளிக்க வச்சு நல்லா டைல்யூட் ஆக்கி நம்ம தண்ணி செடிங்களுக்கு கொடுக்கும்போது சூப்பரான எஃபெக்டாக இருக்குங்க. இதோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த அளவுக்கு நிறைய மொட்டுக்கள் உங்களோட செடியிலையும், அதே சமயத்தில் நிறைய மொட்டுக்கள் வந்து கீழே விழாமல் எல்லாமே பூக்களாக மாறி நல்ல டார்க்கு கலர் கொடுத்து, அதே சமயத்தில் நல்ல ஒரு ஈல்டிங்கை உங்களாலேயும் நீங்கள் எடுக்க முடியுங்க. ஸோ அது கரைசல் என்ன, அந்த கரைசலை எப்படி கொடுக்கணும் அப்படின்ற வீடியோவை பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கரைசல். அது என்ன கரைசல்ன்றதை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி கழுவுன தண்ணி தாங்க. ஸோ அரிசி கழுவுன தண்ணியில் நிறைய ஸ்டார்ச் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பொருளாக எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். முதல் வாட்டி அரிசி கழுவுன தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. ஸோ ரெண்டாவது வாட்டியாக நீங்கள் கழுவுவீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணியை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுட்டு வாங்க. அடுத்ததான் நம்ம எடுக்க போகிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சி தண்ணி தாங்க. கொஞ்சம் ஆற வச்சு கஞ்சி தண்ணி அதே அரிசி தழுவுன தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போது ஒரு பாட்டில் ஏர்டைட் கண்டெய்னரில் வந்துட்டு நம்ம அரிசி கழுவுன தண்ணியும் கஞ்சி தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு ரெண்டு நாள் புளிக்க வச்சுருங்க. நல்லா புளிக்கட்டும். இப்போ இந்த புளித்த தண்ணி வந்துட்டு ரெண்டு நாள் வச்சாச்சு, நல்ல ஒரு ஃபர்மெண்ட் ஆகியும் ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஒரு புளிப்பு வாட வரும். ஓகேங்களா, இதெல்லாம் தான் நம்ம நம்மளோட பொருளை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கடலை புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, அதை தான் ஆட் பண்ண போகிறோம். கிரவுண்ட் நட் ஆயில் கேக் பவுடர் பவுடர் ஃபார்ம்லேயும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். உங்கள் கிட்டே வந்துட்டு ஒரு 20 பிளான்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா ரெண்டு கைப்பிடி அளவு போடுங்க. இல்லை என்கிட்ட வந்து ஒரு 50 பிளான்ட் இருக்குது அப்படின்னா 3 கைப்பிடி அளவு போடுங்க. ஓகேங்களா, இப்போ 2 கைப்பிடி அளவு போட்டுட்டு நம்ம வந்து கூடவே இன்னொரு பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு பவுட்ரி ஃபார்மாக தான் இருக்கும், கட்டி கட்டியாக இருக்காது, பவுட்ரி ஃபார்மாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பம் புண்ணாக்குன்னு நம்ம நினைப்போம், ஆனால் வேப்பம் புண்ணாக்கு கிடையாது, அதுக்கு பதில் எள்ளு புண்ணாக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுவும் வந்துட்டு நம்மக்கிட்ட பவுட்ரி ஃபார்மில் இருக்குது. ஸோ இதையும் வந்துட்டு நம்ம ஒரு 3 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஏன் எள்ளு வந்துட்டு 3 கைப்பிடி அளவு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்துட்டு பூச்சி வெரைட்டியாகவும் உதவும், அதனால் நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம இதை ஆட் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ இதை ரெண்டுத்தையுமே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எள்ளு புண்ணாக்கு கரைசல் வந்து 3 கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள்லேருந்து 2 நாளுக்குள்ளே அந்த நல்லா ஃபர்மெண்ட் ஆகட்டும். ஏற்கனவே ஒரு 2 நாள் வந்து அரிசி கழுவுன தண்ணியும் கஞ்சி தண்ணியும் ஃபர்மெண்ட் ஆகிருக்கும். கூடவே சேர்ந்து இந்த ஒரு 2 பொருளையும் ஆட் பண்ணிவிட்டு 2 நாள் ஃபர்மெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது ஃபர்மெண்ட் ஆக ஆக, அதாவது புளித்த பிறகு தான் இதோட நுண்ணுயிர்கள் வந்துட்டு இதில் நிறைய உற்பத்தி ஆகிருக்கும். ஸோ அதை வந்துட்டு அதுதான் நம்ம செடிங்களுக்கு தாராளமான ஒரு ஃபர்டிலைசராக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா வந்துட்டு ஷேக் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நிழல் பாங்கான இடத்துல வைங்க, வெயில் படக்கூடாது. ஓகேங்களா, நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு 2 நாள் புளிக்க விட்டுடலாம். ஸோ 2 நாள் புளிக்க விட்டாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நல்லா நொர தள்ளி, இந்த பாருங்க இந்த மாதிரி நொர தள்ளியிருக்கோம். ஸோ இதை தான் நம்ம செடிங்களுக்கு கொடுக்க போகிறோம். இது எப்படி டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. இப்போ இந்த கடலை புண்ணாக்கும் எள்ளு புண்ணாக்கும் சேர்த்து நீங்கள் 1 லிட்டர் கலந்து வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு 10 மடங்கு தண்ணி இதில் கலக்கணும். சரிங்களா, இப்போ இந்த பக்கெட்டோட சைஸ் வந்துட்டு 5 லிட்டருங்க, அதனால் நான் கொஞ்சம் பாதி எடுத்துட்டு 5 லிட்டர் தண்ணி கலந்து எல்லா செடிக்கும் இந்த மாதிரி டைல்யூட் ஆக்கிக்கோங்க. டைல்யூட் ஆக்கிட்டு உங்கள் செடிங்களுக்கு எல்லா விதமான செடி பூச்செடிங்களுக்கும் கொடுத்துட்டு வரலாம். இது வந்துட்டு டைல்யூட் ஆக்காமல் கொடுத்துடாதீங்க. டைல்யூட் ஆக்காமல் கொடுத்தீங்கன்னா திப்பி திப்பியாக இருந்து எறும்பு வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா டைல்யூட் ஆக்கிட்டு தண்ணியை நல்லா அடித்து விட்டு செடிங்களுக்கு 1 மக்கு எல்லா செடிங்களுக்கும் கொடுத்துட்டு வாங்க. இதை ஃபாய்லர்ஸ்லேயும் பண்ணலாம். வடி கட்டிட்டு
டைல்யூட் பண்ணிட்டு வடி கட்டிட்டு அதுக்கப்புறம் இலைகள் மேலே தெளிச்சு விடுங்க. அப்படியும் கொடுக்கலாம், வேர் வழியாகவும் கொடுத்துட்டு வரலாம். சரிங்களா? சரி, இந்த கலவையில் அதாவது கடலை புண்ணாக்கும் எள்ளு புண்ணாக்கிலையும் என்னென்ன யூசஸ் இருக்குது, ஏன் நம்ம செடிங்களுக்கு கொடுக்கலான்றதை பற்றி பார்க்கலாம் வாங்க. கடலை புண்ணாக்கில் வந்துட்டு NPK நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் சத்து இருக்குது. கூடவே இது வந்துட்டு பூக்கிற திறமையை வந்து நல்ல ஒரு அதிகரித்து கொடுக்கும் நம்ம செடிங்களுக்கு. அடுத்தது வந்துட்டு நம்ம வேருக்கு கொடுக்கறதுனால நம்ம வேரை வந்துட்டு நம்மளை செடியோட வேரை வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு இந்த கடலை புண்ணாக்கு யூஸ் ஆகுதுங்க. அடுத்தது எள்ளு புண்ணாக்கு. எள்ளு புண்ணாக்கு வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஆர்கானிக் ஃபர்டிலைசருங்க. அது இந்த எள்ளு புண்ணாக்கில் வந்துட்டு நைட்ரஜனும் கார்பன் சத்தும் நிறைய இருக்குது. இது வந்துட்டு ஒரு பெஸ்ட் கண்ட்ரோலாகவும் யூஸ் ஆகுங்க. ஏன்னா இந்த ஸ்மெல்லு வந்துட்டு நம்ம பூச்சிங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால் செடி பக்கம் கூட இந்த எள்ளு புண்ணாக்கு நம்ம கொடுத்தோன்னா செடி பக்கத்தில் வராது. ஆனால் ஈல்டிங் வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. செடியில் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதே சமயத்தில் செடிங்களில் இருக்கிற பூச்சிகள் எதுவும் வராதபடி அதே மாதிரி செடிங்களை வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கும் இந்த எள்ளு புண்ணாக்கு யூஸ் ஆகும். கூடவே வந்துட்டு எள்ளு புண்ணாக்கு நம்ம கொடுக்கும்போது நுண்ணுயிர்கள் பெருக்கம் வந்து ஜாஸ்தி ஆகுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பூச்செடிங்களில் வந்து மொட்டு வருது ஆனால் கீழே விழுந்துருது அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து மொட்டுக்கல்லாம் பூக்கெல்லாம் மாறி பூக்கல்லாம் நல்லா வந்து பெருசு பெருசாக ஆகுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ரெண்டு கரைசலும் நம்ம மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். ஒன்று மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா 15 days வந்துட்டு நம்ம செடிங்களுக்கு தாராளமாக கொடுத்துட்டு வரலாங்க. ஸோ இந்த எள்ளு புண்ணாக்கும் ப்ளஸ் கடலை புண்ணாக்கு பவுட்ரு நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸோ இல்லை கார்டனிங் டிப்ஸு வேணுன்னாலோ நீங்கள் கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.